Hello friends, welcome to Lakshmi TnPsc YouTube channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது விஷ்ணுவின் அவதாரங்கள்ல இரண்டாவது அவதாரமான கூர்ம அவதாரம். லாஸ்டா பார்த்தது வந்து மச்ச அவதாரம் பத்தி பார்த்தோம். அது முதல் அவதாரம். அது நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா மேல ஒரு கார்டு ஓபன் ஆகும். அதுல கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்க போறது கூர்ம அவதாரம். இது வந்து இரண்டாவது அவதாரம். மொத்தம் 10 அவதாரம் எடுத்துப்பாரு. அதுல இரண்டாவது அவதாரம் வந்து கூர்ம அவதாரம். இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம். அடுத்தது இதுல என்ன வடிவம் எடுத்துப்பாரு அப்படினா ஆமை வடிவம். ஆமைனாலும் கூர்மம்னாலும் ஒண்ணுதான். அடுத்து இந்த அவதாரத்துக்கான யுகம் வந்து சத்யுகம். சத்யுகத்துல தான் கூர்ம அவதாரம் எடுத்துப்பாரு. அவதார நோக்கம் பார்க்கடலில் அமிர்தம் பெறுவதற்காக தேவ அசுரர்களுக்கு உதவி செய்ய. தேவர்களுக்கும் அமிர்தம் தேவைப்படும், அசுரர்களுக்கும் தேவைப்படும். அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அவதாரம் எடுத்துப்பாரு. துணை அவதாரம் என்ன அப்படின்னா இந்த அசுரர்கள் தேவர்கள் இந்த ரெண்டு பேரில் அசுரர்கள் அப்படிங்கிறதவங்க கெட்டவங்க, தேவர்கள்ங்கிறவங்க நல்லவங்க. அதனால் நல்லவங்களுக்கு தான் அமிர்தம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெகன் மோகினியாக அவதரிச்சிருப்பார். அவதரித்து அசுரர்களை வந்து மயக்கி அமிர்தத்தை வந்து தேவர்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் வந்து ஜெகன் மோகினி. அழகிய பெண் வடிவம். அப்போது கொஸ்டினில் வந்து மோகினி அவதாரம் வந்து எந்த அவதாரத்தோட தொடர்புடையது அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா கூர்ம அவதாரம். அடுத்தது பணிவு கொண்டு மலை சுமந்த கூர்மமூர்த்தி பார்க்கடலில் இருந்து அனைத்தையும் மீட்டெடுத்தார். பணிவு அப்படிங்கிற வேர்டு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆமை, ஆமைங்கிறது ஒரு ஆமையாக மாறி மலையை அப்படி தன்னோட முதுகில் வந்து சுமர்ந்துருப்பார். அதான் பணிவு. பணிவு கொண்டு மலை சுமந்த கூர்மமூர்த்தி பார்க்கடலில் இருந்து அனைத்தையும் மீட்டெடுத்தார். அமிர்தம் மட்டும் வரல, எதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆழகால விஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் லட்சுமி தேவி வந்திருப்பாங்க, கோமாதா, அடுத்தது நிறைய பொருட்கள் வந்திருக்கும். லாஸ்ட்டாக வந்து தன்வந்திரி அப்படிங்கிற ஒரு மருத்துவர் அமிர்த கலசத்தோட இன்னும் பிற பொருட்களோடு வந்திருப்பார். அடுத்தது அவதாரத்தின் மகிமை. இந்த அவதாரத்திற்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மற்ற அவதாரங்கள் எல்லாமே ஏதாச்சும் ஒரு கொடிய அரக்கன் அப்படி இருப்பாங்க, அவங்கள அழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்திருப்பாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா மகாவிஷ்ணு வந்து தீயவர்களை அழிக்காமல், கூர்ம அவதாரம் யாரையும் அழிக்காமல் பார்க்கடலில் இருந்து பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்குவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம். பார்க்கடலிருந்து அமிர்தத்தை மக்களுக்கும் தேவர்களுக்கும் வழங்குறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம். இந்த பார்க்கடலில் அமிர்தத்தை கடைஞ்ச அந்த இமேஜ் கீழே இருக்கிற ஆமை தான் விஷ்ணு. அடுத்தது இவங்க, இது வந்து தேவர்கள், இது அசுரர்கள். வாசுகிங்கிற பாம்போட தலைப்பக்கத்தில் வந்து அசுரர்கள் நிற்பாங்க. இது மேருமலை. மேருமலையை வந்து மத்தா வச்சு தான் பார்க்கடலை வந்து கடைஞ்சிருப்பாங்க. இப்போ கடையும் போது இந்த வாசுகிங்கிற பாம்பு அது அதோட உடம்பு இந்த மலை மலை சுற்றி இருக்கு. அதனால் வலியை தாங்க முடியாமல் நிறைய வெப்பத்தை வந்து வெளிவிடும். அதுக்கப்புறம் அதோட தொண்டையில் இருக்கிற ஆழக்கால விஷம் அதுவும் சுற்றி பரவ ஆரம்பிச்சிடும், விஷத்தையும் வெளிவிடும். அதை வந்து சிவபெருமான் வந்து தன்னோட ஆழகால விஷத்தை வந்து சிவபெருமான் உட்கொண்டுருவார். அதை வந்து பார்வதி தேவி அந்த கழுத்து தொண்டை பகுதியை விட்டு இறங்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு தொண்டையில் பிடிச்சிருவாங்க. அதான் சிவபெருமானுக்கு வந்து கழுத்தில் நீல நிறம், அதில் வந்து அந்த ஆழகால விஷம் இருக்கும். அடுத்தது தான் நல்ல 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 பொருட்களாக வரும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு மகாலட்சுமி வருவாங்க, அதை வந்து விஷ்ணு கல்யாணம் பண்ணிடுவார். அடுத்தது தேவர்களுக்குரிய நல்ல பொருட்கள் வரும். கடைசியாக தன்வந்திரி வந்து கையில் அமிர்த கலசத்தோடு வருவார். அடுத்தது அவதாரத்துடன் தொடர்புடையவர்கள். துர்வாச முனிவர். துர்வாச முனிவரோட சாபத்தினால தான் இந்த அவதாரமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துர்வாச முனிவர் வந்து இந்திரன் தேவேந்திரன் தேவர்களோட அதிபதி தேவேந்திரன் இருக்காரா, அவருக்கு சாபம் கொடுத்துருவார். இவர் அவமதித்ததுக்காக லட்சுமி கடாட்சம் எல்லாமே இந்த தேவலோகத்தை விட்டு போகணும் அப்படின்ட்டு சாபம் கொடுத்துருவார். அதனால தான் இந்த கூர்ம அவதாரமே. அடுத்தது சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியார் அப்படிங்கிறவர் அசுரகுரு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது தேவர்களும் இறந்துருவாங்க போரில், அசுரர்களும் இறப்பாங்க. ஆனால் அசுரர்கள் இறந்தவங்களை வந்து அசுரகுரு அப்படிங்கிறதுனால
சஞ்சீவி மந்திரத்தை யூஸ் பண்ணி இறந்தவங்களை திருப்ப திருப்ப உயிர் வர வச்சுட்டே இருப்பார். அவர் தான் சுக்கராச்சாரியார். அடுத்தது தன்வந்திரி. தன்வந்திரி வந்து அமிர்த கலசத்தோட வந்தவர். மோகினிங்கிறது விஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரத்தில் விஷ்ணு இன்னொரு அவதாரம் எடுத்திருக்காரு, அதுதான் மோகினி. மோகினி வந்து அமிர்தத்தை தேவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கறதுக்காக அவதரித்தவங்க. அடுத்தது ராகு. ராகு யார் அப்படின்னா, ராகு ஒரு அசுரன். அசுரன் வந்து அசுரர்கள் எல்லாரும் மோகினி அமிர்த கலசம் கடைஞ்சி, அமிர்த கலசமும் கிடச்சிட்டு பார்க்கடலை கடைஞ்சி, அதுக்கப்புறம் அது அசுரர்களுக்கும் வேணும்னு சொல்லுவாங்க, தேவர்களுக்கும் வேணும் அது. அப்போது அதை பங்கிட்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு மோகினி வந்து வருவாங்க. அப்போது மோகினியோட அழகில் மயங்கி அசுரர்கள் வந்து அப்படி மெய்மறந்து உட்கார்ந்துருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து அமிர்தத்தை எல்லாத்தையும் தேவர்களுக்கு மோகினி பங்கு வச்சு கொடுத்துட்ருப்பாங்க. அதில் ராகுங்கிற அசுரன் மட்டும் என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவான். மற்றவங்க எல்லாம் மெய்மறந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ ராகு வந்து அசுரராக இருக்கிற ராகு தேவர்கள் மாதிரி மாறு வேஷத்தில் வந்து அமிர்தத்தை வாங்கிடுவார். அதனால் அது விஷ்ணு பகவானுக்கு தெரிஞ்சிடும். அதனால் கோபத்தில் தான் ராகுவோட தலையை வந்து தனியாக எடுத்துருவார். அதுக்கப்புறம் அந்த சுக்கராச்சாரியார் அசுரகுரு இருக்கார், அவர் பாம்போட உருவத்தை வந்து இவர் தலை கூட, பாம்போட உடலை வந்து இவர் தலை கூடையும் ராகுவோட தலை கூடையும், பாம்போட தலையை இவரோட உடம்பு கூடையும் பொருத்தி உயிர் பெற வைப்பார். அதனால தான் ராகு கேது. அடுத்து இது எக்ஸாம்பிள் மத்து. பார்க்கடல் கடையும் போது மத்து, இந்த மத்தாக இருக்கிறது மேருமலை. இங்கே அடிப்பாகத்தில் தான் கூர்மம் ஆமை, ஆமை வடிவத்தில் விஷ்ணு அவதரிச்சிருப்பார். கயிறோட கயிறு தான் பாம்பு. இந்த கயிறு வந்து பாம்பு, தலைப்பகுதி அசுரர்கள், வால் பகுதியை தேவர்கள் வந்து வச்சு கடைவாங்க. அடுத்தது இந்த கூர்ம அவதாரத்தோட நிகழ்வுகள் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா, கருங்கல் சிற்பமாக. கருங்கல் சிற்பமாக கம்போடியாவில் இருக்குது. கருங்கல் சிற்பம் கம்போடியாவில் இருக்குது. அடுத்தது பாங்காங்கோட விமான நிலையத்தில் வண்ணமிகு சுதை சிற்பம். சுதை சிற்பமாக எங்கே இருக்குது அப்படின்னா ஹாங்காங்கில் இருக்குது. அடுத்தது ஆந்திராவில் கோவில் இருக்குது. இவர் கூர்ம அவதாரத்தோட இருக்கிற மாதிரி ஒரு கோவில் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திராவில் இருக்குது, ஸ்ரீகூர்மம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இது நிறுவியவர் வந்து ஸ்வேத மன்னன். கூர்மா அவதாரத்திற்கு என உலகில் உள்ள ஒரே கோவில் இதுதான். மீதி ஃபஸ்ட்டு பார்த்தது ரெண்டும் என்ன இருக்குன்னா, கருங்கல் சிற்பமாக இருக்குது சிற்பம், அடுத்தது சுதை சிற்பமாக இருக்குது. ஆனால் கோவில்னு தனியாக இருக்கிறது வந்து இங்கே மட்டும்தான், எங்கே ஆந்திராவில். அடுத்தது இங்கே கருவறையில் வந்து ஆமை வடிவில் அருள் பாலிக்கிறார் பெருமாள். கருவறையில் ஆமை வடிவத்தில் இருப்பார். அடுத்தது இந்த கூர்மா அவதாரத்தில் உள்ள அந்த விஷ்ணு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சனி தோஷம் தீர அருள்பவர் அப்படின்னு எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, சுவாமி தேசிகன் இயற்றிய தசாவதார துதியில் அந்த இந்த பாயிண்ட் இருக்குது. சுவாமி தேசிகன் இயற்றிய தசாவதார துதியில் இந்த கூர்மமூர்த்தி சனி தோஷம் தீர அருள்பவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அவதாரம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.